الحمد لله رب العالمين اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم صل وسلم وبارك على حبيبك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته وأتباعه إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما اللهم علمني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை, அதாவது தோழர்கள் அபிசினியா சென்றதிலிருந்து அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதினா முனவராவிற்கு ஹிஜ்ரா செல்லும் வரை நடந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே குறிப்பாக 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அவர்கள் மரணித்ததை பார்த்தோம். அவர்கள் மரணித்ததற்கு பிறகு குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு தருவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிகள் அபு தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் தொந்தரவு தர துணிந்தார்கள், எப்படி பல சோதனைகளை நேரடியாக கொடுத்தார்கள், பல துன்பங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதை பற்றி சற்று விரிவாக கூறினோம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த மிக துக்கமான ஒரு நிகழ்ச்சி, அபு தாலிபுடைய மரணத்திற்கு 2 மாதங்கள் கழித்து, பலவாறாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சிலர் 2 மாதங்கள் என்று, சிலர் 5 மாதங்கள் அல்லது 1 மாதம் ஆக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வர்தாஹா அன்னல் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக விருப்பத்திற்குரிய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மனைவி ஹதீஜாவின் மீது மிகுந்த நேசம் கொண்டிருந்தார்கள். ஹதீஜா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த நேசமும் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய மரணம் தொடர்ந்து ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலும் துக்கம் அதிகரித்தது, கவலைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துக்கத்தை பார்த்த சஹாபாக்களும் மிகப்பெரிய துக்கத்திற்கு ஆளானார்கள். அதன் காரணமாகவே அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்பதாக இஸ்லாமிய வரலாற்றிலே மார்க்க அறிஞர்களால், வரலாற்று அறிஞர்களால் அறியப்படுகின்றது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாள்கள் கழித்து, அன்னை ஹதீஜா அவர்கள் மரணித்து சில நாட்கள் கழித்து, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணியை மணம் முடிக்கின்றார்கள். சௌதா ரழியல்லாஹு அன்ஹா யார்? இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்ததின் காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி நாம் அடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முக்கியமான நிகழ்வுகளிலே இதுவும் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜாவின் மரணத்திற்கு பிறகு சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடிக்கின்றார்கள். சௌதா ரழியல்லாஹு அன்ஹா 2ஆம் முறை முஸ்லிம்கள் அபிசினியாவிற்கு ஹிஜ்ரா சென்றபோது தங்களது கணவனார் சக்ரான் இப்னு அம்ர் அவர்களுடனே ஹிஜ்ரா சென்றிருந்தார்கள் அபிசினியாவிற்கு. அங்கே சக்ரான் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு இறந்து விட்டார்கள். சௌதா ரழியல்லாஹு அன்ஹா தங்களது கணவனாரை இழந்ததற்கு பிறகு
மக்காவிற்கு திரும்ப வருகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சௌதாவை மனம் முடித்து கொள்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வயது இருந்தது, சௌதா ரழியல்லாஹு அன்ஹாவிற்கு என்ன வயது இருந்தது என்பதை பற்றியெல்லாம் படிப்பினைகளிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹயர், அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் பயணம் மேற்கொண்டார்கள். சஹாபாக்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரா சென்றபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து முதலாவதாக அவர்கள் ஹிஜ்ரா சென்ற இடம் தாயிஃப். மக்காவிலே அழைப்பு பணி முடக்கப்பட்டு விட்டது, இனி அழைப்பு பணிக்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நோக்கி பயணமானார்கள். அங்கே சென்று முதலாவதாக தாயிஃபுடைய சகீஃப் கோத்திரத்தின் மூன்று தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு மார்க்க அழைப்பை, இஸ்லாமிய அழைப்பை சொல்லுகின்றார்கள். அந்த மூன்று தலைவர்களும் மறுத்து விடுகின்றார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்கள் இஸ்லாமை ஏற்காத காரணத்தால் மக்களை சந்தித்து இஸ்லாமை சொல்லலாம் என்று ஏறக்குறைய 10 நாட்கள் அங்கு தங்கி இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். தலைவர்கள் தாங்களும் முஸ்லீமாக ஆகவில்லை, அதே சமயத்திலே இஸ்லாமை பரப்புவதற்கும் தலைவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. கடைசியாக குண்டர்களையும் சிறுவர்களையும் வீணர்களையும் ஏவி விடுகின்றார்கள். குண்டர்களும் சிறுவர்களும் வீணர்களும் தங்களுடைய கைகளிலே கற்களை பொறுக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும் வழிகளிலே அமர்ந்து கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும்போது அவர்கள் தங்களுடைய பாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது பாதத்தை நோக்கி கற்களை எறிகின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு பாதங்களும் இரத்தக்கரையாகின்றன. அவர்களது காலணிகள் அவர்களது கால்களுடனே சிக்கிக் கொள்கின்றன. இரத்தம் உறைந்த காரணத்தால் ஒழு செய்யும் நேரத்திலே அந்த காலணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சிரமத்துடன் கலட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்களை காயப்படுத்தினார்கள் சகீஃப் வாசிகள், தாயிஃப் நகர மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு துன்பங்களை சந்தித்ததற்கு பிறகு ரபியாவுடைய மகன்களான உத்பா ஷைபா இருவருக்கும் சொந்தமான தோட்டம் தாயிஃப் நகரத்திலே ஒன்றிருந்தது. அந்த தோட்டத்திற்கு அருகிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அமர்கின்றார்கள். ரபியா குரேஷி குடும்பத்தை சேர்ந்தவர், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவர். இவருடைய பிள்ளைகள் உத்பாவும் ஷைபாவும் அப்படியே இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்ட இந்த துன்பத்தை பார்த்து, அவர்களுக்கு நேர்ந்த இந்த துன்பத்தை பார்த்து இந்த கொடிய காஃபிர்களுடைய உள்ளங்கள் கூட மென்மையடைகின்றன. தங்களுடைய அடிமை அத்தாஸ் கிறிஸ்துவராக இருந்தவர், அவருக்கு சொல்லுகின்றார்கள், அதோ முஹம்மது வந்திருக்கிறார், அவருக்கு இந்த திராட்சை கொலைகளை தண்ணீரையும் எடுத்து சென்று கொடு என்பதாக அவர்கள் மனம் இலகுகின்றார்கள். அப்போது நாம் இதிலிருந்து நாம் யோசித்துக் கொள்ளலாம், மக்காவிலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களையும் ஆபத்துகளையும் தொந்தரவுகளையும் பகைமையும் விரோதத்தையும் காட்டி கொண்டிருந்த உத்பா ஷைபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பார்த்து இரக்கம் கொண்டார்கள் என்றால் எந்த நிலைமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே அடைந்திருப்பார்கள்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு எதிரியே, மிகப்பெரிய கொடிய எதிரியே இரக்கம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒருவருடைய நிலைமை அங்கே ஆகியிருக்கும் என்றால் எந்த ஒரு தோற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே கொண்டிருப்பார்கள்? ஹைர், அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். அந்த துஆ என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதை சென்ற அமர்விலே கூறினோம். ஹைர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, இது முக்கியமான நிகழ்ச்சி என்பதால் நாம் அதில் இருக்கக்கூடிய சில சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். சென்ற அமர்விலே அந்த சம்பவங்களை நாம் கூறவில்லை. அப்போது அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வந்து அந்த பேரித்தம் கொலைகளையும் தண்ணீரையும் முன்வைக்கின்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் என்று கூறி அந்த திராட்சை பழத்திலிருந்து எடுத்து சாப்பிடுகின்றார்கள். இதை பார்த்து அத்தாஸ் ஆச்சரியப்படுகின்றார். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதில்லையே, இது நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நீ எந்த ஊரை சேர்ந்தவர், உன்னுடைய பெயர் என்ன என்பதாக. அப்போது அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பெயர் அக்தாஸ், நான் நைனுவா என்ற ஊரை சேர்ந்தவர் என்பதாக கூறியவுடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தாவுடைய ஊரை சேர்ந்தவரா என்று. அப்போது அந்த அக்தாஸ் கேட்கின்றார், சுப்ஹானல்லாஹ், யூனுஸை பற்றிய செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக, யூனுஸ் நபியை பற்றிய செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக கேட்கின்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அன நபியுன் வஹுவ நபியுன் வஹுவ அகி, அவரும் அல்லாஹுடைய தூதர், நானும் அல்லாஹுடைய தூதர், அவர் என்னுடைய சகோதரர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எந்த அர்த்தத்தில் என்றால், இறை தூதர்கள் அனைத்தும் சகோதரர்கள் என்ற அடிப்படையிலே. இந்த வார்த்தையை கேட்டவுடனே அக்தாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களையும் கால்களையும் முத்தமிடுகின்றார். இதை பார்த்த ரபியாவும் ஷைபாவும் தங்களுடைய அடிமையை விரட்டுகின்றார்கள். உம்முடைய மார்க்கம் அவருடைய மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம், அவர் உன்னை உமது கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து வழிகெடுத்து விட வேண்டாம், திருப்பி விட வேண்டாம் என்று. ஆனாலும் அக்தாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மறைவான செய்தியை தங்களுக்கு கூறியதிலிருந்து உண்மையிலேயே இவர் அல்லாஹுடைய தூதர் என்பதை விளங்கிக் கொள்கின்றார். அந்த இடத்திலேயே அக்தாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே இஸ்லாமை தழுவுகின்றார். அடுத்த நிகழ்ச்சி, தாயிப் பயணத்தினுடைய அடுத்த நிகழ்ச்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்தாஸிற்கு இஸ்லாமை கற்றுக் கொடுத்து விட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். கர்னுல் மனாசில், கர்னு ஸஆலிப் அல்லது கர்னுல் மனாசில் என்று கூறப்படும் தாயிஃபுடைய மலையிலிருந்து சற்று தூரம் இறங்கிய உடனே இந்த மலை இந்த இடம் இருக்கின்றது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தங்கிய போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நடந்த உரையாடலிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாம் விரிவாக பார்க்கலாம். வரவல் புகாரி வ முஸ்லிம் ஃபி ஹாதா அன்ன ஆயிஷத ரழியல்லாஹு அன்ஹா ஸஅலத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் அதா அலைக யௌமுன் கான அஷத் அலைக மின் யௌம் உஹுத், قال لقيت من قومك ما لقيت وكان اشد ما لقيت من ما لقيت منهم يوم العقبه اذا عرضت نفسي على ابن عبد ياليل ابن عبد كلال فلم يجبني الى ما اردت فانطلقت وانا مهموم على وجهي فلم استفق الا وانا بقرن الثعالب فرفعت راسي فاذا انا بسحابه قد اضلتني فنظرت فاذا بجبريل فناداني فقال ان الله قد سمع قول قومك لك وما ردوا عليك وقد بعث الله اليك ملك الجبال لتأمره بما شئت فيهم فناداني ملك الجبال فسلم علي ثم قال يا محمد ان شئت ان اطبق عليهم الاخشبين فقال النبي صلى الله عليه وسلم بل ارجو ان يخرج الله من اصلابهم من يعبد الله وحده ولا يشرك بِهِ شَيْئًا. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உஹது போர் நடந்து முடிந்ததற்கு பிறகு பேசும் பொழுது கேட்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, உஹது போரில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை விட பெரிய கஷ்டங்களை நீங்கள் இதற்கு முன்பு சந்தித்திருக்கின்றீர்களா? உஹது போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் காயம் ஏற்பட்டது, அவர்களது முன் பற்கள் உடைக்கப்பட்டன, முகங்கள் இரத்தக்கரையாக்கப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று ஒரு பள்ளத்திலே கீழே விழுந்து விட்டார்கள். பல மணி நேரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்தில் இருந்ததால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள் என்று எண்ணினார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரிலே பெரிய துன்பத்தை சந்தித்தார்கள். இதை குறித்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, உஹது போரில் சந்தித்ததை விட பெரிய துன்பத்தை நீங்கள் உங்களது வாழ்க்கையில் அதற்கு முன்பு சந்தித்தது உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, உம்முடைய கூட்ட சமூகத்தினர் மூலமாக நான் பட்ட துன்பங்களுக்கு அளவே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். யா ஆயிஷா லகீது மின் கௌமிக்க மா லகீது, அரபியிலே இந்த வார்த்தையை எப்போது பயன்படுத்துவார்கள் என்றால், எங்கே ஒன்றை வர்ணித்து கூற முடியாதோ,
விவரித்து கூற முடியாதோ அந்த இடத்திலே இப்படி மூடலாக சொல்லிவிடுவார்கள். நம்முடைய தமிழ் வழக்கத்தில் இருப்பது போன்று அதை பற்றி கேட்காதீர்கள் என்பதாக, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும்போது அதை பற்றி நீங்கள் விசாரிக்காதீர்கள், அதை சொல்லி மாள முடியாது என்பதாக சொல்வார்கள். அரபியிலே அதற்கு என்ன பயன் என்று சொன்னால், அது என்ன வார்த்தை என்று சொன்னால், இந்த மா மௌசூலாவை பயன்படுத்துவார்கள். கத் லகீது மின் கௌமிக மா லகீது, நான் சந்தித்தேன் உமது சமுதாயத்திடத்திலே நான் சந்தித்ததை எல்லாம், அதையெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, அந்த துன்பத்தை எல்லாம் வர்ணிக்க முடியாது என்று கூறிவிட்டு, அதிலிருந்து ஒரு முக்கியமான நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவிற்கு சொல்கின்றார்கள். ஆயிஷா, நான் அவர்கள் மூலமாக சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையான துன்பம் தாயிஃப் நகரத்திலே சந்தித்த துன்பம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்காவிலே பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள், இந்த 10 ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பட்ட துன்பங்களை விட 10 நாட்கள் தாயிஃபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் மிகைத்ததென்றால், எவ்வளவு துன்பங்களை துயரங்களை சோதனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 நாட்களிலே சந்தித்திருப்பார்கள். அதிலும் குறிப்பாக கடைசி நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சகீஃபுடைய தலைவர் அப்து யாலீல் இப்னு அப்து குலாலிடம் நான் என்னை சமர்ப்பித்தேன், எனது அழைப்புக்கு பதில் கொடுக்க அல்லது எனக்கு ஆதரவு தர நான் கேட்டேன், அவர் நான் என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டு சொல்கின்றார்கள், நான் கவலை தோய்ந்த முகத்துடனே துக்கத்துடனே சென்று கொண்டிருந்தேன், அடுத்து எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனக்கவலை அவர்களுடைய நினைவை மறக்கடிக்கும் அளவுக்கு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஃபலம் அஸ்தஃபிக் இல்லா வ அன பிகர்னி ஸாலிம், நான் சுய நினைவை அடையவில்லை கர்னு ஸாலிம் என்ற இடத்தை அடையும் முறை. ஃபலம் அஸ்தஃபிக், அதிலிருந்து நமக்கு தெரிகிறது அத்தாசிடம் பேசியது, அல்லாஹு தாலாவிடத்திலே துவா செய்தது, இவையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திடுக்கத்திலே அந்த மயக்கத்திலே மிகப்பெரிய துன்பத்திலே துன்பத்தின் எல்லையை கடந்திருக்கும் பொழுது அவர்களது உள்ளத்திலிருந்து தானாக வெளிப்பட்ட விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய நினைவை இழந்து இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றான். எப்படி சில சமயங்களிலே நாம் மிகப்பெரிய துக்கத்திலே கவலையிலே இருக்கும்போது பல விஷயங்களை செய்வோம், ஆனால் நம்முடைய உணர்வு நம்முடைய அந்த கவனம் அங்கே இருக்காது. பின்பு நமக்கு கவனம் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் இப்படியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம் என்பதாக. அந்த முறையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபலம் அஸ்தஃபிக், நான் சுய நினை எனக்கு சுய நினைவு திரும்பவில்லை, நான் சுய நினைவை அடையவில்லை கர்னு ஸாலிம் என்ற இடம் வரும் வரை. அந்த இடம் வந்தபொழுது ஒரு மேகம், மிகப்பெரிய மேகம் ஒன்று வருகிறது. நான் தலையை தூக்கி பார்த்தேன், அந்த மேகம் எனக்கு தலைக்கு அருகில் வந்தவுடனே மேகத்தை பார்க்கும் பொழுது ஜிப்ரீலுடைய சப்தம் அதிலிருந்து வருகிறது, முஹம்மதே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுகின்றான், உங்களுடைய சமுதாயத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பதிலை அல்லாஹ் கேட்டுவிட்டான், நீங்கள் அவர்களிடம் பேசியதையும் அவர்கள் உங்களுடன் நடந்து கொண்ட முறைகளையும் அல்லாஹ் பார்த்து கொண்டான் கேட்டுக்கொண்டார். இப்போது அல்லாஹு தஆலா உங்களுக்கு மலைகளுக்கு பொறுப்பாக இருக்கும் மலக்கை அனுப்பியிருக்கின்றான், இந்த தாயிஃப் வம்சத்தார்களிலே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அவற்றை இந்த மலக்குகளுக்கு நீங்கள் கட்டளையிடலாம், அவர்கள் நிறைவேற்றுவார்கள். தாயிஃப் மலைப்பகுதியிலே மலை உயரத்திலே அமைந்த நகரம் என்பதால் மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் அனுப்பியிருந்தான். خير فنادى ملك الجبال فناداني ملك الجبال فسلم عليه மலைகளுடைய மலக் அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்திருந்தபோது சலாம் சொல்லுகின்றார்கள், முஹம்மதே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளையும் ஒன்றாக நான் ஆக்கி விடுகின்றேன், இன் ஷீத அன் உதப்பிக் அலைஹிமுல் அக்பஷ அலக்ஷபயின். அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய மலக்குகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இறை நம்பிக்கை இருக்கின்றதே மிகப்பெரிய ஆற்றலை கொண்டது. இன்ஷால்லாஹ் படிப்பினர்களை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொல்லுகின்றார்கள், லா பல் இல்லை, நான் அதை விரும்பவில்லை. அல்லாஹுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இல்லை நான் அதை விரும்பவில்லை, மாறாக
இவர்களுடைய வம்சத்திலிருந்து இவர்களுடைய முதுகிலிருந்து அல்லாஹு தஆலா அவனை வணங்கக்கூடியவர்களை வெளியேற்றுவான், அவனை வணங்கக்கூடியவர்களை படைப்பான், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள். தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை, ஓரிரை வழிபாட்டை செய்யக்கூடிய மக்களை, அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை இவர்கள் மூலமாக அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். ஆகவே நீங்கள் இவர்களை அழிக்க வேண்டாம் என்று ஜிப்ரீலையும் மலக்குல் ஜிபாலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அனுப்பிவிடுகின்றார்கள். இது ஒரு நிகழ்வு. அடுத்த நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு மிக அருகில் வந்துவிட்ட உடனே வாதி நஹ்லா என்ற பகுதியில் சிறிது நேரம் தங்குகின்றார்கள், சிறிது நாட்கள் தங்குகின்றார்கள், 3 நாட்களோ 4 நாட்களோ அங்கே தங்குகின்றார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அறியாமலேயே, அவர்களுக்கு தெரியாமலேயே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றான். அதாவது இரவு நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே குர்ஆன் ஓதுகின்றார்கள். அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஜின்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவதை கேட்டவுடனேயே அந்த ஜின்கள் அந்த இடத்திலே கூடுகின்றார்கள். இப்படி ஜின்களுடைய கூட்டம் தங்களுக்கு மத்தியிலே அழைப்பு கொடுத்து கொடுத்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் அடங்காத ஜின்களுடைய கூட்டம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சூழ்ந்து கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்கின்றார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்து சில நாட்கள் அங்கே தங்கினார்கள். அங்கிருந்து புறப்படக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அஹ்காஃபினுடைய வசனங்களை இறக்குகின்றான். இன்றைய தராவிகள் கூட இந்த வசனங்கள் ஓதப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அஹ்காஃபிலே ஜின்கள் வந்தார்கள், அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள், தங்களது சமுதாயத்தினருக்கு சென்று இஸ்லாமை எடுத்து கூறினார்கள் என்ற வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ فَلَمَّا حَضَرُوهُ قَالُوا أَنصِتُوا فَلَمَّا قُضِيَ وَلَّوْا إِلَى قَوْمِهِمْ مُنذِرِينَ قَالُوا يَا قَوْمَنَا إِنَّا سَمِعْنَا كِتَابًا أُنْزِلَ مِن بَعْدِ مُوسَى مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ يَهْدِي إِلَى الْحَقِّ وَإِلَى طَرِيقٍ مُسْتَقِيمٍ يَا قَوْمَنَا أَجِيبُوا دَاعِيَ اللَّهِ وَآمِنُوا بِهِ يَغْفِرْ لَكُمْ مِنْ ذُنُوبِكُمْ وَيُجِرْكُمْ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, ஜின்களில் ஒரு கூட்டத்தினரை உம் பக்கம் நாம் திருப்பி அனுப்பினோம். அல்லாஹு அக்பர். அவர்கள் வேறு வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி மாற்றி இந்த பக்கமாக அனுப்பினான். பல நேரங்களிலே நமக்கும் நடப்பதுண்டு. நாம் ஒரு வழியிலே செல்ல வேண்டும் என்று நினைப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு நன்மையை நாடியிருப்பான், அந்த வழியை விட்டு வேறு வழியிலே நம்மை திருப்புவான். நாம் விரும்பாமல் நம்முடைய நாட்டம் இல்லாமலேயே அந்த வழிக்கு திருப்பப்படுவோம். அது போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ஒரு பாதையிலே பயணித்து கொண்டிருந்த ஜின்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த வாதி நஹ்லா என்ற இடத்தின் பக்கம் திருப்புகின்றான். அந்த ஜின்கள் ஃபலம்மா ஹதரூஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்தபோது அல்லாஹு அக்பர், குர்ஆன் ஓதக்கூடிய சப்தத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே அவர்கள் சொல்கின்றார்கள், அன்ஸிது, வாய்மூடி இருங்கள், வாய்மூடி இருங்கள், அமைதியாக இருங்கள். அல்லாஹு அக்பர். ஜின்கள் சொல்லுகின்றன தங்களுக்கு மத்தியிலே. எப்படி பயணத்திலே அவர்கள் பேசி பொதுவாக பேசிக்கொண்டு செல்வது வழக்கமோ அது போன்று ஜின்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு செல்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓதுதலை கேட்டவுடனே கேட்ட ஜின்கள் முதலாவதாக அடுத்துள்ள ஜின்களுக்கு சொல்லுகின்றன, அன்சைது அன்சைது, அமைதி அமைதி, சப்தம் போடாதீர்கள், வாய்மூடி இருங்கள். ஹை, முழுமையாக கேட்கின்றார்கள். ஃபலம்மா குதிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முடிந்து விட்ட போது வல்லவ் இலா கௌமிஹிம், அந்த ஜின்கள் தங்களுடைய சமுதாயத்தினரிடம் வருகின்றார்கள். முந்திரீன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக. அல்லாஹு அக்பர். காலு யா கௌமன, அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களது சமுதாயமே, நாங்கள் ஒரு புத்தகத்தை படிக்க கேட்டோம். ஒரு புத்தகம் படிக்கப்படுவதை, ஓதப்படுவதை கேட்டோம். அது மூசாவிற்கு பிறகு இறக்கப்பட்ட ஒன்று. அது தனக்கு முன்புள்ள மற்ற வேதங்களையும் மற்ற அல்லாஹ்வுடைய புத்தகங்களையும் உண்மைப்படுத்துகின்றது.
சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகின்றது, நேரான வழியின் பக்கமும் அது வழிகாட்டுகின்றது. எங்களது சமுதாயமே அல்லாஹுடைய அழைப்பாளருக்கு பதில் கொடுங்கள். யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ் வ ஆமினு பிஹி, அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹுடைய அழைப்பாளரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுங்கள், அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள். ஹைர், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அவருடைய அழைப்பை ஏற்றால், அவரை நம்பிக்கை கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹு அக்பர், யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பழைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான், உங்களுடைய குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் பொறுத்து கொள்வான். அது மட்டுமா, வயுஜிர்ஹும் மின் அதாபின் அலீம், மிக கொடிய நரக வேதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். மேலும் சூரத்துல் ஜின்னுடைய சில வசனங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தொடர்பாக இறக்கப்படுகின்றன. குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا. நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வஹியின் மூலமாக அறிவிக்கப்பட்டது, இப்போது ஜின்களில் ஒரு கூட்டத்தினர் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டார்கள். அடுத்து ஜின்கள் எப்படி பேசினார்கள்? ஆச்சரியமான ஒரு குர்ஆனை நாங்கள் கேட்டோம், ஆச்சரியமான குர்ஆன், இப்படிப்பட்ட புத்தகம் இதற்கு முன்பு ஓதப்படுவதை நாங்கள் கேட்டதில்லை, இவ்வளவு ஞானம் மிக்க ஒரு வேதத்தை, ஒரு புத்தகத்தை நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. இன்னா குர்ஆனன அஜபா, அந்த குர்ஆன் என்ன செய்கிறது? யஹ்தி இல ருஷ்தி, நேர்வழிக்கு வழிகாட்டுகிறது. ஃபஅமன்னா பிஹி, உடனே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அடுத்து மக்களிடத்திலே வந்து, மற்ற சமூகத்திடத்திலே வந்து, தங்களுடைய அறிஞர்களிடத்திலே கலந்து ஆலோசித்துக் கொள்வோம், அதை பற்றி பேசிக்கொள்வோம் என்றில்லை. எப்போது இது உண்மையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட தூய்மையான புத்தகம் என்று தெரிந்ததோ, உடனடியாக அதை நம்பிக்கை கொண்டார்கள். ஃபஅமன்னா பிஹி கைர், வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா, இனி நாங்கள் எங்களுடைய இறைவனுக்கு யாரையும் இணை கற்பிக்க மாட்டோம், இணை வைக்க மாட்டோம். ஈமானுடைய முதல் அடிப்படையை ஜின்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்து தங்களது இறைவனுடைய மகிமை கூடிவிட்டது, அவன் மிக்க உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன், அவன் யாரையும் தனக்கு குழந்தையாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரையும் தனக்கு மனைவியாகவும் ஆக்கி கொள்ளவில்லை என்று ஜின்கள் தங்களுடைய, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து குர்ஆனை கேட்ட ஜின்கள் தங்களது எஞ்சியுள்ள சமுதாயத்தினருக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் விவரத்திலே நாம் மேலும் பல அந்த படிப்பினைகளிலே மேலும் பல விவரங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், இத்துடன் அடுத்து நாம் மற்ற நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயிஃபிலிருந்து திரும்பும் பொழுது முக்கியமான மூன்று நிகழ்ச்சிகள் நடந்தன. ஒன்று, அத்தாஸ் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, ஜிப்ரீல் மலக்குல் ஜிபால் மலைகளின் வானவர்களுடனே இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி வேண்டுமா என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இடப்பட்ட கட்டளையை சொல்லுகின்றார்கள். மூன்றாவது, ஜின்கள் இஸ்லாம் ஏற்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான். ஹைர், அடுத்து வாதி நஹ்லாவிலே தங்கி அங்கிருந்து கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படக்கூடிய நேரத்திலே சற்று தாமதிக்கின்றார்கள். காரணம் என்ன? மக்காவை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். முற்றிலுமாக தங்களுடைய உறவுகளை முடித்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டவுடனே இனி அடுத்து மதினாவிற்குள், மக்காவிற்குள் வந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்திருந்த காரணத்தால் அவர்கள் அங்கே அமைதி காத்து, யாராவது அந்த வழியிலே குறைஷிகளுடைய வியாபார கூட்டம் செல்வார்களா, அவர்களில் தங்களுக்கு யாராவது அறிமுகமானவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள் இருப்பார்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அஹ்னஸ் இப்னு ஷுரைக் என்பவர் வருகிறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கோரிக்கையை மறுத்து விடுகின்றார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்பவர் வருகிறார், அவரும் கோரிக்கையை மறுத்து விடுகின்றார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனக்கு மிக நெருக்கமாக இருந்த முத்தஈம் இப்னு அதி, ஏற்கனவே இவருடைய பெயரை நாம் கூறும் பொழுது ஜுபைர் இப்னு முத்தஈம் என்று சொல்லிவிட்டோம், அது தவறு, இவருடைய பெயர் முத்தஈம் இப்னு அதி. இவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செய்தி சொல்லி அனுப்புகின்றார்கள். தான் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருப்பதாக உடனே முத்தஈம் இப்னு அதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய ஆண் மக்கள் அனைவர்களையும் அழைத்து ஆயுதங்கள் ஏந்தி அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு கார்மானம் தர வேண்டும் என்று கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தஈம் இப்னு அதி கார்மானம் கொடுத்து மக்காவிற்கு அழைத்து வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்பிலே மக்காவிற்கு வருகிறார். காபாவிலே தொழுகிறார்கள், பிறகு தங்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஈம் தனக்கு செய்த இந்த உதவியை சுப்ஹானல்லாஹ் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு கூட அவர்கள் மறக்கவில்லை. பத்ரு போரிலே கைதிகள் பிடிபட்ட போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்தஈம் உயிருடன் இருந்து இந்த கைதிகளை விடுவிக்கும்படி கூறினால் அவருக்காக இந்த கைதிகளை எல்லாம் நான் விடுவித்து விடுவேன் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு பணிக்கு ஆதரவு தந்தார்கள் என்ற காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்து சென்றதற்கு பிறகு கூட முத்தஈம் தனக்கு செய்த இந்த உபகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள். அதற்குண்டான மரியாதையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். சரி, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறி தாயிஃப் சென்றார்களோ பிறகு மக்காவிற்குள் திரும்ப வந்தார்களோ, இது போன்ற நிகழ்வு சஹாபாக்களில் மூத்தவர்களுக்கும் மிகப்பெரிய வசதியும் செல்வாக்கும் உடையவர்களுக்கும் கூட நிகழ்ந்தது. உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த காலகட்டத்திலேயே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி என்றால், குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள், குர்ஆனை ஓதி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் குர்ஆன் ஓதுவது கொண்டே அங்குள்ள பெண்கள் சிறுவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல் இருக்கும். குரேஷிகள் என்ன செய்தார்கள், அபூபக்கரை அடித்தார்கள். சில சமயங்களிலே ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே நின்று கொண்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறி உரக்க தௌஹீதினுடைய அழைப்பை கொடுத்த போது முற்றிலுமாக குரேஷிகள் அவர்களை அடித்து அவர்களுடைய முகத்தை காயப்படுத்தினார்கள். இதற்கு பின்பு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன நினைத்தார்கள், சரி இனிமேல் நாம் மக்காவிலிருந்து அழைப்பு பணி செய்ய முடியாது என்பதாக மக்காவை விட்டு வெளியேறினார்கள். அந்த நேரத்திலே இப்னு துகன்னா என்ற மக்காவுடைய தலைவர்களிலே ஒருவர் அபூபக்கரை சந்திக்கின்றார்கள். அபூபக்கரிடத்தில் கேட்கின்றார்கள், அபூபக்கரே என்ன நிகழ்வு, நீங்கள் ஏன் மக்காவை விட்டு வெளியே செல்கிறீர்கள், வியாபார பொருட்கள் இல்லை, வியாபாரத்திற்கான கூட்டம் இல்லை, தனியாக இப்படி செல்கின்றீர்களே என்ன என்று கேட்டபோது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் எனது இறைவனை மக்காவிலே வணங்க முடியவில்லை, நான் அல்லாஹுடைய பூமியிலே பயணிக்கப் போகிறேன் என்பதாக. அப்போது இப்னு துகன்னா சொல்கின்றார், மிஸ்லுக்கயா அபூபக்கர் லா யக்ருஜு வலா யுக்ரஜ், உங்களை போன்றவர் அபூபக்கரே அவர் தானாகவும் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது, அல்லது அவரை மக்களும் வெளியேற்றக்கூடாது, அப்படிப்பட்ட நல்லவர் நீங்கள் என்பதாக கூறி அவருக்கு இப்னு துகன்னா தன்னுடைய கார்மானத்தை தன்னுடைய பாதுகாப்பை கொடுத்து மக்காவிற்கு அழைத்து வருகின்றார்கள். அப்பொழுது குறைஷிகள் ஒன்று கூடி இப்னு துகன்னா அபூபக்கரை அழைத்து வருவதை பார்த்தவுடனே இப்னு துகன்னா எப்படி நீங்கள் இவரை அழைத்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கின்றார், நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். அப்போது குறைஷிகள் சொன்னார்கள், சரி நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதா, ஒரு நிபந்தனை, இவர் காபாவினுடைய முற்றத்திலே மஸ்ஜிதுல் ஹராமிலே நின்று கொண்டு தொழக்கூடாது, அங்கு நின்று கொண்டு குர்ஆன் ஓதக்கூடாது என்ற நிபந்தனைக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நாங்கள் உங்களுடைய கார்மானத்தை பாதுகாப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியவுடனே அபூபக்கரிடத்தில் இந்த ஒப்பந்தத்தை இந்த நிபந்தனையை இப்னு துகன்னா கூறியதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்கின்றார்கள். சரி, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு காபாவிலிருந்து சில மீட்டர்கள் தூரத்தில் தான் இருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், சரி காபாவிலே சென்று தொழ முடியவில்லையா, வீட்டினுடைய முற்றத்திலேயே பள்ளி போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அங்கே நின்று தொழ ஆரம்பித்து விடுவார்கள். காலையிலும் மாலையிலும் இரவு நேரங்களிலும் அங்கே நின்று தொழுவார்கள். அபூபக்கர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அபூபக்கருடைய ஓதுதல் எப்படி இருக்கும் என்றால், அவர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அழுகையை அவரால் அடக்க முடியாது, அழுது கொண்டே இருப்பார், அழுது கொண்டே இருப்பார். அவரை சுற்றி மக்காவுடைய சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுவார்கள். அதிலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்பவர்கள் மனதளவிலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி சூழ்நிலை சென்று கொண்டிருக்க குறைஷிகள் பார்த்தார்கள், இவரை நாம் இவ்வளவு நிர்பந்தித்தும் என்ன பயன் இருக்கிறது, தனது வீட்டையே இவர் இப்போது அழைப்பு பணியினுடைய மையமாக சென்டராக ஆக்கி கொண்டாரே என்பதாக இப்னு துகன்னாவிடத்திலே வருகின்றார்கள். உங்களுடைய கார்மான் நீங்கள் கார்மானம் கொடுத்ததற்காக அபூபக்கருடைய இந்த
செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் காபாவிலே தொழுவதற்கு பதிலாக இப்பொழுது தங்களுடைய வீட்டையே தொழுமிடமாக அழைப்பு பணியின் மையமாக ஆக்கி கொண்டு குர்ஆனை ஓதுகின்றார். எங்களுடைய பெண்களும் சிறுவர்களும் இதனால் சோதிக்கப்படுகிறார்கள் என்று கூறியவுடனே இப்னு துகன்னா அபூபக்கரிடத்திலே வருகின்றார். சொல்லுகின்றார், அபூபக்கரே, என்னை நீ நிர்பந்தத்தில் ஆக்கிவிடாது. எனக்கு நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க, யாராவது குறைஷிகள் உனக்கு தொந்தரவு கொடுத்து விட்டால் அது எனக்கு கேவலம். ஆகவே இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். ஒன்று, இப்படி தொழுவதை சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவதை நிறுத்திக்கொள். அல்லது நான் உனக்கு கொடுத்த கார்மானத்தை பாதுகாப்பை திரும்ப கொடுத்து விடு, ரத்து செய்து விடு, நமது ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்ளலாம் என்று கூறியவுடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உடனடியாக சொன்னார்கள், உம்முடைய கார்மானத்தை நான் உனக்கு திரும்ப கொடுத்து விடுகின்றேன், ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை, அல்லாஹுடைய தூதருடைய ஒப்பந்தத்தை, அவர்களுடைய கார்மானத்தை கொண்டு நான் திருப்தி அடைகிறேன். இதே நிலைமை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏற்பட்டது. எப்படிப்பட்ட வீரர்! சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். காபாவிலே முஸ்லிம்கள் தைரியமாக நின்று தொழுதார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமிற்கு பிறகு. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் வரை முஸ்லிம்களில் எவருக்கும் தைரியம் பிறந்ததில்லை காபாவிலே சென்று தனியாக அல்லாஹுவை தொழுவதற்கு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட போதுதான் நாங்கள் காபாவிலே தைரியமாக தொழுதும். குறைஷிகள் எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு செய்தால் அந்த தொந்தரவில் சிலவற்றிற்கு பதில் கொடுப்பதற்கும் எங்களுக்கு துணிவு ஏற்பட்டது என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட வலிமைமிக்க வீரமிக்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே குறைஷிகளுடைய ஆபத்து ஏற்பட்டது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் மாமன் ஆசு என்பவர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குறைஷிகளிடத்திலே பாதுகாப்பு வாங்கி வைத்திருந்தார். இவருக்கு நீங்கள் எதையும் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அதி குடும்பத்தைச் சேர்ந்த நாங்கள் உங்கள் மீது போர் தொடுப்போம் என்பதாக. அதற்காக குறைஷிகள் பயந்து கொண்டிருந்தார்கள். இப்படி குறைஷிகளுடைய ஆதிக்கம் ஆசியின் மீது ஏற்பட்டவுடனே ஆசி வருகிறார், உமரே, உன்னுடைய தொந்தரவு நமக்கு தாங்க முடியவில்லை. ஒன்று, நான் கொடுத்த அம்மா பாதுகாப்பை நீ திரும்ப கொடுத்து விடு, ரத்து செய்து விடு, அல்லது உன்னுடைய இந்த அழைப்பு பணியை நிறுத்திக்கொள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பரவாயில்லை, எப்படி பலவீனமான முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, தொந்தரவு தரப்படுகின்றார்களோ, அதுபோன்று நானும் தொந்தரவு தரப்படுவதை விரும்பிக் கொள்கிறேன், கஷ்டப்படுவதை விரும்பிக் கொள்கிறேன். உம்முடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டு அழைப்பு பணி செய்யாமல் இருக்க முடியும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்து விடுகின்றார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. அதாவது இந்த 10வது ஆண்டினுடைய கடைசியில் அல்லது 11வது ஆண்டுடைய ஆரம்பத்திலே என்ன நிகழ்வு என்று சொன்னால், நாம் எல்லாம் மிக பிரபல்யமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்வு. இந்த நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருந்தது. இந்த நிகழ்வு எப்போது நடைபெற்றது என்பதை குறித்து துல்லியமான வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும், காரணம் அந்த வரலாற்று துல்லியமான குறிப்புகளை அறிந்து கொள்வதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்க ரீதியான எந்த பலனையும் வைத்திருக்கவில்லை. மேலும் பல நுட்பமான காரணங்கள் இருந்திருக்கலாம். அதன் காரணமாக அந்த நடந்த தேதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அறிவிக்கவில்லை. சற்று யோசித்து பாருங்கள், இப்படி அந்த தேதியும் அந்த குறிப்பிட்ட மாதமும் அந்த குறிப்பிட்ட இரவும் நமக்கு துல்லியமாக பாதுகாக்கப்படாமல் அறிவிக்கப்படாமல் இருக்கும்போதே இன்று மக்கள் அனுமானமாக ஒரு தேதியை குறிப்பிட்டு கொண்டு மிஅராஜ் இரவு என்பதாக ஒரு புதிய பெருநாளையே பல இடங்களிலே கொண்டாடுகின்றார்கள். எப்படி ஈதுல் அதஹா, ஈதுல் ஃபித்ரை முஸ்லிம்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டுமோ, கொண்டாடுவது என்று சொன்னால் அதற்காக வேண்டி வெடி வெடிப்பதோ அல்லது ஆட்டம் பாட்டங்கள் போடுவது நினைத்து விடாதீர்கள். கொண்டாடுவது என்ற வார்த்தையே தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் அதை கூட நாம் தவிர்த்து கொள்வது நல்லது. பெருநாளை மகிழ்ச்சியாக அனுபவிப்பது என்று சொல்லலாம். தங்களது குடும்பத்தார்களுடனே உண்டு அணிந்து மகிழ்வாக சந்தோஷமாக அந்த நாளை கழிப்பது என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு எத்தனை பெருநாள் என்று பார்த்தால் இங்கு எப்படியோ தெரியவில்லை. நான் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேனோ அந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய பெருநாட்கள், முஸ்லிம்களுடைய திருநாட்கள் என்று காலண்டர்களிலே பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 20 நாட்களை குறைந்தது பார்க்கலாம். இன்னும் எங்கெங்கெல்லாம் பல விதமான கபர்களும் தர்காக்களும் இருக்கின்றனோ அங்கு இன்னும் அதனுடைய எண்ணிக்கைகள் கூடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்த தினம், அதற்கு ஒரு பெருநாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற தினம் என்று, அதற்கு ஒரு பெருநாள். அடுத்து ஷாபானுடைய 15வது இரவு, பராத் இரவு என்று, அதற்கு ஒரு பெருநாள்.
அடுத்து அப்துல் காதர் ஜிலானி அவர்களுடைய பிறப்பு அல்லது இறப்பு அதற்கு ஒரு பெருநாள். இப்படி ஒவ்வொரு பெருநாளையும் முஸ்லிம்கள் பல இடங்களிலே கூட்டிக் கொண்டே செல்கின்றார்கள். இன்னும் சில காலங்களிலே பார்த்தால் அநேகமாக 360 நாள் கூட பெருநாளாக அவர்களுக்கு மாறலாம். சில ஊர்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த ஊர்களிலே 360 கபர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு கபரிலே உருசு கொண்டாடுவதாக, ஃபாத்திஹா ஓதுவதாக. ஊரில் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த இந்த மிஅராஜ் இரவு உண்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நடத்தி காட்டினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி அவனுடைய அல்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹ் லினுரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் மிக தூய்மையானவன், சுப்ஹான் அல்லதி. அந்த இறைவன், அந்த அல்லாஹ் மிக்க தூய்மையானவன். அவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய அடிமையை இரவிலே அழைத்து சென்றான். அஸ்ரா பிஅப்திஹி லைலன், இரவிலே தனது அடிமையை அழைத்து சென்றான். எங்கிருந்து? அல் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து. இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸில் இருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றான். அது எப்படிப்பட்ட பள்ளி? மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் அருள் வளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய அருளை அங்கே இறக்கி இருக்கிறோம். எதற்காக வேண்டி அழைத்து சென்றான் அல்லாஹு தஆலா? லினுரியஹு மின் ஆயாதினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக. லினுரியஹு, நாம் அவருக்கு காண்பிப்பதற்காக. எதை? மின் ஆயாதினா, நம்முடைய அத்தாட்சிகளிலிருந்து காண்பிப்பதற்காக. என்ன அர்த்தம் இந்த இடத்திலே? லினுரியஹு ஆயாத்தினா என்று சொன்னால் நம்முடைய அத்தாட்சிகளை, எல்லா அத்தாட்சிகளையும் என்று வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு அடியான் எவ்வளவுதான் கல்வியிலே இல்மிலே உயர்ந்தாலும், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தில் உயர்ந்தாலும், அல்லாஹுடைய எல்லா இல்மையும் தெரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுடைய எல்லா அத்தாட்சிகளையும் காட்டிவிட முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் சிலவற்றைத்தான் அறிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளிலிருந்து காண்பிப்பதற்காக. அதாவது சிலவற்றை. இந்த இடத்துல மின்க்கு அரபியிலே தபீத் என்று சொல்வார்கள். சிலவற்றை என்று குறிக்கக்கூடிய பொருளுடையது மின் என்பது. நம்முடைய அத்தாட்சிகளிலிருந்து சிலவற்றை அவருக்கு காண்பிப்பதற்காக அழைத்து சென்றோம். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் அனைத்தையும் துல்லியமாக கேட்பவன், அனைத்தையும் துல்லியமாக பார்ப்பவன். ஹைர், இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக குறிப்பிடுகின்றான். குர்ஆனிலே சூரா இஸ்ரா அல்லது சூரா பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படும் முதலாவது வசனத்திலேயே இடம்பெறுகிறது. அடுத்ததாக இஸ்ராவுடைய நிகழ்வு சூரத்து நஜ்மிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். والنجم اذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالافق الاعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى فاوحى الى عبده ما اوحى ما كذب الفؤاد ما راى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்து வலகத் ரஆஹு நஸ்லதன் உக்ரா இந்த சித்ரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னதுல் மஹ்வா இஸ் யக்ஷ சித்ரத மா யக்ஷா மா ஸாகல் பஸர் வ மா தகா லகத் ரஆ மின் ஆயாதி ரப்பிஹில் குப்ரா. அல்லாஹ் தஆலா முடிக்கும் போதும் முஹம்மது தனது இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் இருந்து பார்த்தார். முஹம்மத் தனது இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் இருந்து பார்த்தார். அதாவது சிலவற்றை பார்த்தார், அல்லது அல்லாஹ் எவ்வளவு பார்க்க வேண்டும் என்று விதித்திருந்தானோ அவற்றை பார்த்தார், அல்லாஹ் எவ்வளவு காட்டினானோ அவற்றை பார்த்தார்கள். வல்லகத் ரஆ மின் ஆயாதி ரப்பிஹில் குப்ரா. இந்த சூரா அன்னஜ்மிலும் சூரா இஸ்ராவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜுடைய சம்பவம் நடந்தது உண்மை என்பதை சுருக்கமாக நமக்கு சொல்கின்றான். இதனுடைய விரிவான விளக்கங்கள் ஹதீஸ் நூல்களிலே ஏராளமாக நமக்கு காண கிடைக்கின்றன. ஏறக்குறைய சஹீஹுல் புகாரியில் மட்டும் 20 அறிவிப்புகள் மிஅராஜை குறித்து, இஸ்ராவை குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. சஹீஹ் முஸ்லிமிலே 18 அறிவிப்புகள் இஸ்ரா மிஅராஜை குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. கைர்,
இந்த இஸ்ரா மேராஜிலே மூன்று நிகழ்வுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்கின்றன. ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையை முடித்த பிறகு அல்லது இஷாவுடைய அந்த நேரத்திற்கு பிறகு, ஆரம்ப காலத்திலே தொழுகை ஃபரதாக்கப்படவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் இரண்டு இரண்டு ரகாத்துகள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் முகடு வழியாக இறங்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை பிளக்கின்றார்கள். பிறகு ஜம்சம் தண்ணீரை கொண்டு அதை கழுகின்றார்கள். பின்பு தங்கத்தாலான ஒரு தாம்பாளத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த தாம்பாளம் முழுக்க ஹிக்மா என்ற ஞானத்தாலும் ஈமான் என்ற இறை நம்பிக்கையாலும் நிரம்பி இருந்தது. அந்த தாம்பாளத்தில் உள்ள அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரப்புகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த உள்ளத்தில் தாங்கள் கொண்டு வந்திருந்த தாம்பாலத்தில் இருந்த ஹிக்மாவையும் ஈமானையும் நிரப்பியதற்கு பிறகு அதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே அந்த கல்பை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஹ்ராஜுக்கு முன்பதாக நடந்தது. ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு பிராயத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய சமயத்திலே 4 வயதிலே இந்த நிகழ்ச்சி நடந்தது என்பதை குறிப்பிட்டிருந்தோம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஹ்ராஜுக்கு முன்பதாக இந்த நிகழ்வு மீண்டும் ஒரு முறை நடந்தது. இரண்டாவதாக இஸ்ரா இரவு பயணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக் என்ற வாகனத்தை கொண்டு வருகிறார்கள். புராக் என்ற வாகனம் கழுதையை விட சற்று உயரமாகவும் கோவேரி கழுதையை விட சற்று குள்ளமாகவும் இருந்தது. அல்லாஹ் அறிவான் அந்த வாகனத்தினுடைய உண்மையான யதார்த்த நிலைமை எப்படி இருந்தது என்று, உருவம் எப்படி இருந்தது என்று. இன்று பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, முஸ்லிம்களிலே ஒரு அழகான பொம்பளை முகத்துடைய ஒரு குதிரையை வரைந்து வைத்திருப்பார்கள் வெள்ளை நிறத்திலே. அதற்கு இரண்டு இறக்கைகள் இருக்கும், அதில் புராக் என்று எழுதி வைத்து அதை ஒரு புனிதமாக வீடுகளிலே வைத்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இவையெல்லாம் ஷைத்தான் முஸ்லிம்களை சிலை வழிபாட்டில் தள்ளுவதற்காக, ஷிர்கிலே தள்ளுவதற்காக ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள். முஸ்லிம்கள் இது விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் சில இடங்களிலே பார்த்திருப்பீர்கள், ஒருவர் அத்தகையாத்தில் உட்கார்ந்திருப்பது போன்று ஆயத்தில் குருசியை எழுதி வைத்து வைத்திருப்பார்கள். அதை ரொம்ப புனிதமாக மக்கள் மாட்டி வைத்திருப்பார்கள். இதை எந்த எண்ணத்தில் மாட்டினாலும் சரியே, இது மனிதரை ஷிர்கிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்கை நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். எந்த விதத்திலும் ஷிர்க் இந்த சமுதாயத்திற்குள் ஊடுருவக்கூடாது என்பதற்காக ஷிர்குடைய எல்லா வழிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து விட்டான். இப்படி பலவிதமான ஷிர்க்குடைய வாயில்கள் நம்முடைய சமுதாயத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பல உருவ வழிபாடுகளுடைய அந்த தோற்றங்களை எல்லாம் நம்முடைய முஸ்லிம்களிலே பலர் பல பரக்கத்துடைய எண்ணத்திலே செய்கின்றார்கள். பல வீடுகளிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், மக்கா மதினாவினுடைய போட்டோவை நடுவிலே மாட்டியிருப்பார்கள். வலது பக்கம் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் அவர்களுடைய அடக்கத்தலத்தை மாட்டியிருப்பார்கள். இடது பக்கம் தமிழ்நாடாக இருந்தால் ஷாஹுல் அமீது அவர்களுடைய அடக்கத்தலத்தை மாட்டியிருப்பார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய அந்த நாட்டுக்கு ஏற்ப இப்படி அடக்கத்தலங்களை மாட்டியிருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி மாற்றுவதற்கு நமக்கு இஸ்லாமிலே அனுமதி கிடையாது. இதுவும் ஷிர்கிலே கொண்டு போய் மனிதனை தள்ளிவிடும். காபாவினுடைய போட்டோவை கூட இந்த போட்டோவை மாட்டி வைத்திருப்பதால் நமக்கு பரக்கத்து கிடைக்கும் என்ற எண்ணத்திலே மாட்டியிருந்தால் அல்லாஹ் அக்பர், நிச்சயமாக இதுவும் இணை வைக்கும் செயலாகும். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, காபாவினுடைய கதவுடைய படத்தை வைத்திருப்பார்கள். ரொம்ப புனிதமாக அதை வைத்திருப்பார்கள். தங்களுடைய கல்லாக்களில் வைத்திருப்பதை பலர் பார்த்து வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். அல்லது தங்களுடைய முக்கியமான அறையிலே மிக விலை உயர் விலை கொடுத்து அந்த காபாவுடைய அந்த கதவை வாங்கி வந்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இந்த காபாவுடைய இந்த அந்த கதவுனுடைய படத்தை கொண்டு நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது அல்லது பரக்கத்து இருக்கிறது என்று நம்பினால், இது அல்லாஹு தஆலா எதிலே பரக்கத்து இருக்கிறது என்று நமக்கு சொல்லவில்லையோ அந்த ஒன்றில் பரக்கத்து இருக்கிறது என்று நம்பிய ஷிர்க்குடைய குற்றத்தை சேர்ந்தது. எதிலே அல்லாஹ் பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றானோ அதில் பரக்கத்து இருக்கு என்று நம்புவது ஈமான். எதிலே அல்லாஹ் பரக்கத் என்று சொல்லவில்லையோ அதிலே பரக்கத் இருப்பதாக நம்புவது ஷிர்க் என்ற குற்றத்தை சார்ந்ததாகும். ஆகவே இது போன்ற கலாச்சாரங்களை எல்லாம் முஸ்லிம்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் பல ஹாஜிகள் என்ன செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு சென்று வரும் பொழுது இது போன்று சிறிய சிறிய படங்களை எல்லாம் அங்கிருந்து
வாங்கி வருகின்றார்கள். காபாவினுடைய முழு அந்த அந்த அமைப்புள்ள படங்கள், அல்லது காபாவினுடைய அந்த சிலை அந்த அஃபோன் அந்த கதவுனுடைய படங்கள், இப்படி படங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து தங்களுடைய நண்பர்களுக்கு, தங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு அன்பளிப்பாக செய்கின்றார்கள். அந்த மக்கள் அதை ரொம்ப புனிதமாக மதிப்புடனே வாங்கி சென்று அதை பத்திரப்படுத்தி வைக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இதில் ஏதாவது ஒரு சமயத்திலே இந்த படங்களை கண்ணிய தாதுமுடைய எண்ணத்திலே ஒரு முஸ்லீம் அணுகும் பொழுதோ, அல்லது இவற்றை பரக்கத்துடைய பார்வையை கொண்டே பார்க்கும் பொழுதோ, இது நிச்சயமாக ஷிர்க்கிற்கு வழிவகுத்துவிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலோ, சஹாபாக்களுடைய வழிமுறையிலோ இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது பிற்காலத்தில் வந்தவர்கள் வியாபாரத்திற்காக செய்த ஒன்று, அடுத்து அப்படியே இது பரவிவிட்டது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஆழமாக. இன்று நாளடைவிலே பலரை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப புனிதமாக அதை வைத்திருப்பார்கள். அங்கிருந்து அந்த துண்டு மாதிரி காபாவுடைய பெரிய படம் போட்ட, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கார்பெட் மாதிரி இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும், ஓல் கார்பெட், சுவத்து சுவரில் மாட்டக்கூடிய கார்பெட், அதை வாங்கி கொண்டு வந்து அதுக்கு ஏறக்குறைய 2,000 ரூபா 3,000 ரூபா செலவு பண்ணி அதை ஸ்கிரீன் போட்டு அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருப்பாங்க. இந்த 2,000 ரூபாயை இவங்க உண்டு சாப்பிட்டு இருக்கலாம், உடுத்தி இருக்கலாம், அல்லது யாராவது ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு தர்மம் கொடுத்துருக்கலாம், அனாதை இல்லத்துக்கு தர்மம் கொடுத்துருக்கலாம். இப்படி மாட்டி வச்சதுனால நாளைக்கு எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா, அல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு நன்மையாவது எழுதப்படுமா? நிச்சயமாக எழுதப்படாது. காரணம் என்ன? நன்மை என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வேண்டும், மா மின் கைரின் இல்லா வகதல்லனா அலைஹி வமா மின் ஷைன் இல்லா வகதனஹானா அன்ஹு. நன்மை எதுவோ அது எங்களுக்கு எங்களுடைய தூதர் சொல்லிக் கொடுத்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீமைகளை விட்டு எங்களுடைய தூதர் எங்களை தடுத்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே புதுசாக ஒன்றை நன்மை என்ற எண்ணத்திலே செய்வது அன்பிற்குரியவர்களே இந்த மார்க்கத்தில் எல்லை மீறிய குற்றத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புராக் என்ற வாகனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள். அது வெண்மை நிறத்திலே இருந்தது, கழுதையை விட சற்று உயர்வாகவும் கோவேரி கழுதையை விட சற்று குள்ளமாகவும் இருந்தது. அல்லாஹு தஆலா அதற்கு கொடுத்த பவர் என்ன? இன்றைக்கு உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய, உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜெட் விமானமாக இருக்கட்டும், ராக்கெட்டுகளாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன அதிநவீன கருவி வாகனங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் விட மிக விரைவில் செல்லக்கூடிய வாகனம் யதஹாஃபிரஹு இந்த முன்தஹா தரஃபிஹி. அதனுடைய ஒரு காலை அதை எடுத்து வைப்பதாக இருந்தால் அதனுடைய பார்வையின் எல்லை எங்கே முடியுமோ அங்கே அதனுடைய காலை குழம்பை எடுத்து வைக்கும். அந்த அளவிற்கு விரைவாக செல்லக்கூடிய வாகனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் அந்த வாகனத்திலே ஏறினேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே என்னுடைய அந்த வாகனத்தை, நபிமார்கள் தங்களுடைய வாகனத்தை கட்டிய அந்த இடத்திலே நாங்கள் கட்டினோம், அந்த வளையத்திலே கட்டினோம். பிறகு 2 ரக்அத் நான் தொழுதேன், பிறகு அங்கிருந்து புறப்பட்டேன். அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாத்திரத்தை கொண்டு வருகிறார்கள், 3 பாத்திரங்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு பாத்திரத்திலே மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்திலே பால் இருந்தது. சரி, இரண்டு பாத்திரங்களை கொண்டு வருகின்றார்கள். ஒரு பாத்திரத்திலே மதுவும் மற்றொரு பாத்திரத்திலே பாலும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலுடைய பாத்திரத்தை எடுத்து குடிக்கின்றார்கள். ஃபகால ஜிப்ரீல் அஸப்தல் ஃபித்ரா, அல்லாஹ் எந்த ஒரு நேரிய வழியை உங்களுக்கு விதித்திருக்கிறானோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கின்றார்கள். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்அத்துகள் தொழுத போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுப்புகின்றான். எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று அந்த 2 ரக்அத்துகளை தொழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய தொழுகைக்கு இமாமாக எல்லா இறை தூதர்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விண்வெளி பயணம் ஆரம்பமாகிறது. இந்த புராக் என்ற வாகனம் அத்துடனே முடிந்து விடுகிறது அதனுடைய பயணம். ரொம்ப பேர், அதிகமான பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், புராக் வாகனத்திலேயே நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களையும் கடந்து சென்றதாக இல்லை. புராக்குடைய வாகனத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை, அங்கே கட்டி விடுகின்றார்கள் அந்த வாகனத்தை.
பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வானத்திற்கு செல்கின்றார்கள். சரி, எப்படி செல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது பல அறிவிப்புகள் அங்கே இருக்கின்றன. அதில் சில அறிவிப்புகளிலே ஒரு ஏணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டதாக வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அதாவது நம்ம அல்லாஹுக்குபர் அல்லாஹுடைய அந்த குதிரத்தை நாம் கற்பனை செய்ய முடியாது. இப்போ ரொம்ப பேர் நினைக்கலாம் ஏணி என்றால் நாமத்தானே ஏற வேண்டும் என்பதாக. இன்றைய காலத்திலே பல ஏணிகளை பார்க்கிறோம், நாம ஏற வேண்டிய அவசியம் இல்லை, ஏறி நின்றால் போதுமானது, நாம் எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த உயரத்தில் கொண்டு போய் அந்த ஏணி அங்கே நம்மை விட்டு விடுகிறது. அது என்ன ஏணி? எஸ்கலேட்டர். அதற்கு என்ன சொல்வார்கள்? எஸ்கலேட்டர்னு தான் இங்கிலீஷில் சொல்லிட்டீங்களே, தமிழில் சொல்லுங்க. அதுக்கு நல்லா எழுதி போட்டிருப்பாங்களே ஏர்போர்ட்ல, விமான நிலையங்களில் எழுதி போட்டிருப்பாங்க. அசையும் படியா தானி இயங்கி படி, அது வந்து ஆட்டோமேட்டிக் தான் அசையும் ஏதோ சம்திங் ஹயர் அலமதுல. நம்மளாம் ரொம்ப சுத்தமான தமிழ்காரங்கள்ல, அதனால இங்கிலீஷ் தான் நமக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும். என்ன பார்க்குறோம்? சுப்ஹான் அல்லாஹ் ரபில் ஆலமீன், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. இன்னைக்கு அந்த காலத்தில் நடந்த ஒவ்வொன்றையும் நாம் இன்று நிதமாக யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அற்புதங்களை சொன்னார்கள் அல்லவா, சஹாபாக்கள் நம்பினார்கள். நாம் இன்று அதையெல்லாம் இந்த அறிவியல் முன்னேற்ற காலத்திலே நிகழ்வாக யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஏணி கொண்டு வரப்பட்டது, அதில் ஏறினார்கள். சுப்ஹான் அல்லாஹ் ரபில் ஆலமீன், முதல் வானத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஹேர், அந்த நீண்ட வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் ரஹீக் என்ற நூலிலிருந்து பார்த்து கொள்ளலாம், அல்லது சஹீஹுல் புகாரியுடைய தர்ஜுமாக்களிலே பார்த்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே செல்கின்றார்கள். அல்லாஹுடைய சந்திப்பு அவர்களுக்கு ஏற்படுகின்றது, தொழுகையை பெற்று வருகின்றார்கள். ஹேர், மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு வருகின்றார்கள். பின்பு அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு பயணமாகிறார்கள். திரும்ப வரும் பொழுது, பைத்துல் முக்கத்தஸிலிருந்து மக்காவிற்கு வரும் பொழுது, குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை வழியிலே சந்திக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் இருப்பவர்களுடைய பெயரை கூறி கூப்பிடுகின்றார்கள். மக்களெல்லாம் பேசிக்கொள்கின்றார்கள், என்ன இந்த இடத்திலே முஹம்மதுடைய சப்தம் கேட்கிறது என்று. ஆனால் யாரும் பார்க்க முடியவில்லை. அந்த குறைஷிகளுடைய ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிருந்தது. அங்கு பக்கத்திலே வசித்துக் கொண்டிருந்த சில கிராம மக்கள் அந்த ஒட்டகத்தை பிடித்து கட்டி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷிகளே, உங்களுடைய வாகனத்தை இந்த திசையிலே இந்த குடும்பத்தார்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள், சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு செல்கிறார்கள். இதையெல்லாம் அந்த மக்கள் கேள்விப்படுகின்றார்கள். சரி, அடுத்து காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை மக்களுக்கு எப்படி சொல்வது என்று கவலையுடனே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அபு ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவதாக பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப நல்ல எண்ணத்தில் வருகிறான் அபு ஜஹல். முஹம்மதே, நீங்கள் இப்படி கவலையாக இருப்பதற்கு என்ன காரணம்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுத்தமான மனதை பாருங்கள். உடனடியாக தான் இந்த இரவிலே கண்ட செய்திகளை எல்லாம் அபூஜஹலுக்கு சொல்லுகின்றார்கள். இந்த அபூஜஹல் மிகப்பெரிய சந்திரக்காரன், ரொம்ப அமைதியா. அப்படியா முஹம்மது? சுப்ஹானல்லாஹ். நான் என்னுடைய கூட்டத்தார்கள் குறைஷிகளெல்லாம் அழைத்து வருகிறேன், அவர்களுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன், என்ன என்ன தெரியுமா? நாம் உடனடியாக இதை மறுத்துவிட்டால் எங்கே முஹம்மது இந்த சம்பவத்தை வெளிப்படுத்துவதை நிறுத்திக் கொள்கிறாரோ, இவரை பல மக்களுக்கு மத்தியிலே இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் எனது கூட்டத்தார்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறேன், நீங்கள் இந்த சம்பவத்தை சொல்லுங்கள் என்பதாக சப்தமிட்டு எல்லா மக்களையும் அழைக்கிறான். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சிகளை, தாங்கள் சென்று வந்த நிகழ்ச்சிகளை கூறிய போது குறைஷிகள் கேவலமாக ஏளனமாக பரிகாசம் செய்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உங்களில் யாராவது பைத்துல் முக்கத்தஸை பார்ப்பவர் இருக்கிறாரா என்று. அப்பொழுது குறைஷிகள் கேட்கின்றார்கள், நீங்கள் பைத்துல் முக்கதஸை பார்த்திருந்தால் நீங்கள் எப்படி அதை பார்த்தீர்கள், அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதை பற்றி விவரங்களை சொல்ல முடியுமா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பைத்துல் முக்கதஸுக்கும் இடையில் இருந்த திரையை நீக்கி விடுகின்றான், கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பைத்துல் முக்கதஸை பார்த்து அதிலிருந்து பதில் சொல்கின்றான். தூண்கள் என்ன, வாசல்கள் எந்த பக்கம் இருக்கிறது என்று மிக விரிவாக அந்த
அந்த பதிலை சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தபோது இதை முஹம்மது சொன்னார்களா? அல்ஹம்துலில்லாஹ், அப்படி என்றால் உண்மை என்று சொன்னார்கள். அப்பொழுது குரைஷிகள் கேட்டார்கள், எப்படி இதை நீ நம்புகிறாய் என்பதாக. சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இதை விட மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் நான் நம்புகிறேன். ஒரு நிமிடத்திலே வானத்திலிருந்து தங்களுக்கு வழி வருவதாக முஹம்மது சொல்கின்றார், அதை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த செய்தியை நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் கூற முடியும்? சுப்ஹானல்லாஹ், நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்பதாக. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அஸ்-சித்தீக் என்று பெயர் வைத்தார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்ல அன்த நஸ்தக்ஃபிருக வநதுப் இலைக் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.